வண்டி எடுத்தாச்சு. இது இது ஆரம்பிக்கிற வா, நில் நில், வண்டி எடுக்கணும்னோடனே வீலாக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் நீ வண்டி ஏறா, நான் வந்து சும்மா ஷூட் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. அப்புறமேட்டு சா அப்படி நட வீலாக் எடு மாசா தர அப்படின்னா. அப்புறமேட்டு சேர்றா ஓகே சேனலுக்கு தானே அப்படின்ட்டேன். அப்புறமேட்டு இப்போ வந்தவொடனே இல்லைடா சும்மா ஸ்கிரிப்ட் வண்டி நடப்போம் அப்படின்லாம் நடிக்க சொல்கிறான். இந்த வண்டி எடுக்கிறதுக்கு 2 மாதம் முன்னாடி இந்த வண்டியை பற்றி எல்லா வீடியோஸையும் போய் பார்த்தேன். ஒருத்தவன் என்னை வச்சு எல்லாத்தையும் ட்ரை பண்ணா, கடைசியில் அவன் வண்டி எடுக்கல, நான் தான் எடுத்துட்டேன், வேறு யாரும் இல்லை. மிஸ்டர் வேக் சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. சரி, நான் ஒரு 4 கேள்வி கேட்க சொல்லிக்கிறேன், அதேமாரி கேட்டுறேன். முதல்ல வண்டி எடுத்ததுக்கு கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. நன்றி. இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது வண்டி ஆப்ஷனில் வச்சுருந்தீங்களா? நான் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா, எப்பயுமே ஏதாவது வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு அளவுக்கு ரிசர்ச் இருக்கும், இதெல்லாம் வாங்கலாம் இதெல்லாம் பண்ணலாம். இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டி வாங்கணும்னு ஆசை மட்டும்தான் இருந்துச்சு. 200% கான்ஃபிடண்ட்டாக போனது நீனோ வேக்கோ இந்த வண்டியை பற்றி நிறையா பார்த்து வச்சிட்டீங்க. ஓகே, இவங்க ஆல்ரெடி பார்த்து வச்சிட்டாங்க, ஓரளவுக்கு இது தைரியமாக வாங்கலாம். எனக்கு உண்மையாலுமே இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, பவர் எவ்வளோ, அதுவுமே தெரியாது. எனக்கு செட் ஆகும் அப்படின்ற அந்த ஒரே ரீசன் எப்படியோ அது வந்து எனக்கு வந்துருச்சு. நான் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை. திடீர்னு ஆரம்பித்தேன், திடீர்னு ப்ராசஸ் ஆச்சு, திடீர்னு பார்த்தா வண்டி வந்துருச்சு. இன்னும் வாங்க வேண்டிய வாங்க வாங்கலை. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். நானும் இந்த வண்டி தான் புக் பண்ணலான்னு இருந்தேன். நீங்கள் கடைசி நேரத்தில் நான் வந்து ஜாவா புக் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதுவும் நல்ல வண்டி தான், அதுவும் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் எடுத்துகிட்டு போனானே, அது என்ன கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்ததுனால அதை எடுக்கல. இல்லை தான் எடுத்துருப்பேன். ஃபுல் கேஷ் கொடுத்து எடுத்தீங்களா இல்லை இஎம்ஐயில் போட்டு? ஃபுல் கேஷ் தான். ஃபுல் கேஷ் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு வசதியாக சொல்லிட்டேன். நம்மளுக்கு தெரிஞ்ச கடைன்றதுனால ராயல் என்ஃபீல்ட் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. ஓகே, வண்டிக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்லாம் போட்டிருக்கீங்க? நான் வந்து இந்த இன்ஜின் கார்டு போட்டேன். இன்ஜின் கார்டு எப்படின்னா என்னோட நாலேஜ் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக போட்டேன். அப்புறமேட்டு அவங்ககிட்ட காலில் ரெக்வஸ்ட் பண்ணி, சார் சார் இது வேண்டாம் வேறு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாற்றி வேறு புதுசு ஒன்று போட்டாங்க. ஆக்சுவலாக போட்டுட்டு திருப்பி கைட்டு வேறு போட்டால் எக்ஸ்ட்ரா காசு. அவங்க போட்டு நான் கேட்டதை போட்டதுக்கப்புறம் திருப்பி மாற்றி வேறு ஒன்று போட்டாங்க. அப்புறம் சம் கார்டு போட்டேன். அப்புறமேட்டு இந்த லேடிஸ் ஹேண்டில் வந்து வீட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் வேணும், இது ஒரு எக்ஸ்ட்ரா வாங்கினேன். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் கம்மியாக கிடைக்கும். ஓகே, நான் வந்து 350 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு இது போட்டேன். இன்னும் வைசர் போடணும், பேக் ரெஸ்ட் போடணும். வண்டி சூப்பராக மாசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டேன்றதுனால அந்த வைப் நல்லாயிருக்கு. வண்டி ஓட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கா? காலெல்லாம் நல்லா எட்டுதான் டிஸ்டன்ஸ். என்னோடய ஹைட்டுக்கு இது தாராளமாக கம்ஃபர்டபுள். லைக் ஃபுல்லாக டோ வந்து பிளேஸ் ஆகலை, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, எனக்கு ஓகே. ஹைட்டாக இருக்கவங்களாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க இதை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நான் அதை கண்ட்ரோல் பண்ண கஷ்டப்பட்டு இருக்கேன். ஹைட்டாக இருக்கவங்கன்னா ஜாலியாக கண்ட்ரோல் பண்ணிட்டு ஃப்ரீயாக சுற்றலாம். மற்றபடி எனக்கு எதுவும் நெகட்டிவாக இப்போ தெரியல. ஓ, ஃபர்ஸ்ட் டே தான் ஓட்ட பழகும். மற்றபடி வேறு எதாவது வண்டியை பற்றி நீங்கள் எதாவது சொல்லணும்? வண்டியை பற்றி எதுவும் இல்லை. நாளைக்கு லாங் ட்ரைவ் ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன், ஒரு 300 கிலோமீட்டர்ஸ். ஓகே, நாளைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ சோலோ ட்ரைவ் போகிறேன். இதுக்கு முன்னாடி போனதில்லை. இது போனதுக்கப்புறம் தான் தெரியும் வண்டி. நீங்கள் வேறு இடத்துல லொக்கேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதா சொல்கிறீங்க, சர்வீஸ்லாம் எப்படி அங்கே? ராயல் என்ஃபீல்ட்லாம் பேன் இண்டியா சர்வீஸ் தானே, அதனால் எங்கே போனாலும் அதே இங்கே இருக்குன்னா சர்வீஸ் அது எல்லாமே இருக்கும். மெயின்டெனன்ஸ் அதிகம் வண்டிக்கு. நம்ம நார்மல் வண்டியெலாம் வந்து அப்படியே கண்டமேனி ஓட்டலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லா ப்ராடக்ட்டும் காஸ்ட் அதிகம். லூப் வாங்குறதா இருந்தாலும், சர்வீஸ் இருந்தாலும், ஆயிலாக இருந்தாலும், அதனால கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா கேர் தேவை. அதில் நீங்கள் ஓட்டுறதுலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஈட்டிங் இஷ்யூலாம் ஏதாவது ஃபீல் ஆகுதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் ரொம்ப நேரம் கழிச்சு ஓட்டிட்டு அப்படி ஆன்லே வச்சுருந்தா இந்த கால் கிட்டலாம் கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி இருக்குது. பட் அதெல்லாம் ஒன்றும் பெரிய நெகட்டிவாக எனக்கு தெரில. ஓகே, அதெல்லாம் ஈஸியாக போயிடும். வண்டி ஓட்ட ஆரம்பித்த உடனே அந்த ஹீட்லாம் ஒன்றுமே தெரில, ஃப்ரீயாக மூவ் ஆகுது. பிரேக்லாம் எப்படி, கம்ஃபர்டபுளாக இருக்கா? எனக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஸ்ட்ராங்காக கான்ஃபிடண்டாக போயிட்டு பிரேக் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. டுவல் சேம்பர் ஏபிஎஸ் நல்லா தான் இருக்கும். என்னன்னா இதில் இருக்க நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப இப்போ அட்வான்ஸ்டு சிஸ்டம் கிடையாது. எல்இடி கிடையாது, ஹாலஜன் கிளஸ்டர்லாம் மற்ற வண்டியில் இருக்கும்போது ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கிடையாது. அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் இதெல்லாம் இருக்கிறதுலாம் வந்து பார்க்க டிராபேக் மாதிரி தெரியும். பட் ஓகே தான். எனக்கு என்னென்ன ஃபைபராக இருக்கு உள்ள, கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கணுன்றதுக்காக. இப்போ மழை தண்ணியெல்லாம் உள்ள போகிறதுக்கு இங்கெல்லாம் நிறைய சான்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயம் தான் இருக்கும். மற்றபடி ஒன்றும் பெருசாக டிராபேக் இருக்காது. நல்லா வச்சுருந்தா நல்லா வச்சுக்கலாம். ஓகே, நல்லா வச்சுலாம் ஒரு 2 மாதத்துலேயே வீணாக போயிடும். இது நம்மளோட கமிட்மெண்ட் தான். எப்படி வச்சிருக்கோன்னு தெரியல, நான் எப்படி கமிட்மெண்ட்டாக வச்சிருக்கேன். வெயிட்டுக்கு இது கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆரளமாக போதும். ஓகே, சரி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாப்பி ஜர்னி. ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். சரி, போகலாம். ஏதோ சொல்ல வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற ஏதோ பைக் ரிவ்யூ போடணும்னா சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.